ஒரு நாடக கலைஞனாக தனது வாழ்க்கையை தொடங்கி சினிமாவில் நகைச்சுவை மூலம் சிந்திக்க வைக்கும் கருத்துக்களை மக்களிடம் விதைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன். அவர் பிறந்த நாளில் அவரை பற்றி இந்த நாள் பகுதியில். சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் மறைந்து ஆண்டுகள் பல ஆனாலும் ரசிகர்கள் மனதில் என்றும் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார். 1908 நவம்பர் 29 நாகர்கோவில் அருகில் உள்ள ஒழுகினசேரியில் பிறந்த என் எஸ் கிருஷ்ணன் வறுமை காரணமாக பள்ளி படிப்புக்கு முழுக்கு போட்டார். நாடகத்தின் மீது தீராத காதல் கொண்டு நாடகங்களில் நடித்து அசத்தினார். சதி லீலாவதி திரைப்படத்தின் வாயிலாக திரையுலகில் அறிமுகமாகி மோகனா, அம்பிகாபதி, மதுரை வீரன், மங்கம்மா சபதம், ஹரிதாஸ் என 150 அதிகமான படங்களில் நடித்து சாதனை படைத்தார். பாட்டால், நடிப்பால், பேச்சால், எழுத்தால், வாழ்க்கையில் எப்படி பேசினாரோ அதுபோல் வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை முறையால் இன்றைக்கும் நம்முடைய மனதில் நிற்பவர் அவர் தாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிற வாய்ப்பு இல்லை, படித்ததெல்லாம் நாடகக்கோட்டையில். சினிமாவுக்குள்ளே வர்றாரு. சினிமாவுக்குள்ளே வந்தால் அது வரைக்கும் கோமாளி, பப்பூன் அப்படின்றதை மாற்றி நகைச்சுவை கலைஞர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொண்டு வந்தது இவர் தான். கலைவாணர் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு கிடச்சிருக்குது. தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்படவர்கள் வரலாறு எழுதப்படுமானால் கலைவாணருக்கென்று எப்போதும் தனியிடம் உண்டு. பணம், மணமகள் ஆகிய திரைப்படங்களையும் இயக்கிய அவர் வசந்த சேனா படப்பிடிப்புக்காக புனே சென்ற போது நடிகை மதுரத்துடன் காதல் மலர்ந்ததால் அவரையே கரம் பிடித்தார். தனது சொந்த ஊரில் 50,000 செலவில் மகாத்மா காந்திக்கு நினைவு தூண் எழுப்பி தனது தேசப்பற்றை வெளிப்படுத்தியவர். தனக்கென தனிப்பாதையை வகுத்து சிந்திக்க வைக்கும் கருத்துக்களை நகைச்சுவை குலைத்து வழங்கிய என் எஸ் கிருஷ்ணன் பிறந்த நாள் இந்த நாள். பணத்தை எங்கே